வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன் 4 பார்க்குறோம். இதில் என்னன்னா க்ளோசிங் கேபிட்டல் மிஸ் ஆகிருக்கு. க்ளோசிங் கேபிட்டலை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் ஒன்று தான். ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டில் வச்சுட்டு நம்ம க்ளோசிங் கேபிட்டலை கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், இந்த சம்மை படிக்கிறேன். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st December 2018. ஓகே, 31st December 2018 க்ளோசிங் கேபிட்டலை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மெட்டை ஸ்டாண்டர்ட் அப்படியே எழுதிக்கிங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018 எழுதிக்கணும். ஏன்னா 31st December 2018 அனி தான் கேட்குறாங்க. அதனால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018, பர்டிகுலர்ஸ் ரூபி சிம்பிள். க்ளோசிங் கேபிட்டல் அசான் 31/3/2000. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 31st December 2018 போட்டுக்கணும். 2018 இதுதான் நம்ம கேட்கறதுனால அது பேலன்ஸிங்காக அப்படி வச்சுக்கிறோம். ஈஸியாக அப்புறம் அதாவது பண்ணுவோம், அப்புறம் கண்டுபிடிக்கிறேன்னா. இப்போ ஆட் ட்ராயிங்ஸ் அப்படியே ஸ்டாண்டர்ட் எழுதிக்கணும். வர்றதான் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் போட்டுக்கணும். வர்றதான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். வர்றது ப்ராஃபிட் ப்ளஸ் வந்து இங்கே இதில் ப்ளஸ் வர்றதுனால ப்ளஸ் போட்டு வச்சுக்கோம். இப்போ பாருங்கள், கேபிட்டல் அசான் 31st, இது கேபிட்டல் அசான் 1st January 2018. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அப்போ லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குல்ல 1/1/2018, இதை 27,500 போட்டுறோம். அடுத்து குட்ஸ் டேக்கன் ஃபார் பெர்சனல் யூஸ் ஆஃப் தி ப்ரொப்ரேட்டர், அவரோட டிராயிங்ஸ் எவ்வளவு 5,000 எடுத்திருக்காரு, டிராயிங்ஸுக்கு நேராக ஒரு 5,000 நம்ம போட்டுக்கணும். ஓகே, அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் தி இயர் 2,500. அப்போ அடிஷ்னல் கேபிட்டலுக்கு நேராக 2,500 போட்டுருணும். ஓகே, ப்ராஃபிட் ஃபார் த இயர் 10,000. ப்ராஃபிட்டுக்கு நேராக, ஏன்னா ப்ராஃபிட் வந்தால் இங்கே ப்ளஸ்ன்னு எழுதிக்கணும், லாஸ் வந்தால் தான் இங்கே மைனஸ் எழுதணும், ப்ராஃபிட் மேட்டர்னு எழுதணும். இப்போ பாருங்கள், இப்போ தலைகீழாக போய் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபார்மெட்டை நம்ம மாற்றலை, ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டு தான். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபில்லப் பண்ணிட்டோம், இங்கேருந்து மேலே போகிறோம். இப்போ பாருங்கள், 10,000. இப்போ இதிலேருந்து இதை லெஸ் பண்ணால் தான் இது வருதுன்னா, அப்போ இது மேலே வரணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ 10,000 20,500 ஆட் பண்ணால் 37,500. அப்போ இது பாருங்கள், இதுக்கு மேலே இந்த இதை இதுலேருந்து லெஸ் பண்ணால் தான் இது வருது. அதனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 37,500 ஆட் பண்ணால் 40,000 வருது. இங்கே பாருங்கள், இதில் இது க்ளோசிங் கேபிட்டலோட 5,000 ஆட் பண்ணால் தான் 40 வருது. அப்போ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ இருக்குன்னா 35,000 இருக்கும். 35,000 தான். அப்போ பாருங்கள், இந்த 40 இதை தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஏதோ 5,000 ஆட் பண்ணால் தான் 40 வருது. அதனால் இதுக்கு முன்னாடி இது எவ்வளோ இருக்கும், அப்போ இதுலேருந்து லெஸ் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஓகேங்களா, அப்போ 35,000 நம்ம க்ளோசிங் கேபிட்டலாக கண்டுபிடிச்சிட்டோம். திரும்ப சொல்கிறேன், ஃபார்மெட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் எடுத்துடணும். க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங்ஸ் வர்றதுலேருந்து லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், அது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல், வர்றது ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரும். இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் எழுதிக்கணும். இப்போ கொடுத்துருக்க ஐட்டம்லாம் நம்ம முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்க நான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா கேபிட்டல் ஆசான் 1st January 2018 ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அதை 27,500 போட்டுருங்க. குட்ஸ் டேக்கன் ஃபார் பெர்சனல் யூஸ் வந்து 5,000, டிராயிங்ஸில் ஒரு 5,000 போட்டுருங்க. அடுத்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர் வந்து 2,500. ஓகேங்களா, ப்ராஃபிட் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்டு ப்ளஸ்லாம் பாருங்கள், இப்போ ப்ராஃபிட்டு 10,000 போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ தலைகீழ இங்கேருந்து போகணும். இப்போ இதிலேருந்து இது லெஸ் பண்ணால் தான் அது வருதுன்னா, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது வந்துடும். அப்போ 10,000 27,500 ஆட் பண்ணால் 37,500 வந்துடும். அப்போ இதுவும் அதே மாதிரி இருந்தது, இதில் இதுலேருந்து லெஸ் பண்ணால் இது வருதுன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 40,000 வந்துடும். இப்போ இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணால் நீங்கள் இதுலேருந்து அது மைனஸ் பண்ணணும், அப்போ தான் இது வரும். அப்போ இப்போ இந்த 40,000 இதுலேருந்து இது ஆட் பண்ண தான் இது வருதுன்னா, அப்போ இதுலேருந்து இது லெஸ் பண்ணினா இது வரும். அப்போ வந்து க்ளோசிங் கேபிட்டல் 30,000. அப்போ 35,000 டிராயிங்ஸ் 5,000. அப்போ இந்த ஐட்டம் தான் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ 40,000 இந்த இது ஆட் பண்ணி வர்றதை இப்போ மைனஸ் பண்ண நீங்கள், அதாவது இங்கே ஆடுன்னு இருந்தால் இதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும், லெஸ்ன்னு இருந்தால் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஆடு இருக்குது, இதுலேருந்து லெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்துடும். அப்போ 35,000 க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, வீடியோ திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.